ஹரி ப்ரோ சகோ முதல் கேள்வி நீங்க எப்பயுமே மக்களுக்கு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிற பகிர்ந்து கொள்ளுன்ற ஒரு விஷயம் தான் பகிர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா நாம வந்து நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்க நிறைய நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா என்ன பண்ணணும் அதை எப்படி துவங்கலாம் அப்படின்னு இந்துஜா கேட்டிருக்காங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை துவங்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சிம்பிள் வழி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையில் தான் இருக்குது உணவை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும் வாழ்க்கை சரியாக இருந்தால் ஒரு இடத்துல நம்ம வெற்றி நம்மக்கிட்ட இருக்கும் உடலும் வாழ்க்கையும் ஒரு இடத்துல சரியாக இருந்தால் தான் வெற்றி உங்களுக்கு வரும் சபாஷ் சூப்பர் என்னோட டிப்ஸ் ஒன்று சொல்லிட்டா சகோ தாராளமாக சகோ ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஆரி மாதிரி என்ன மாதிரி யாரை பார்த்தும் எப்பயுமே பொறாமப்படாமல் இருந்தால் எப்பயும் ஹாப்பியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கான வெகுமதி நம்மளை நோக்கி வந்துடும் யாரை பார்த்தும் வயிற்றுச்சல் அலையக்கூடாது பிடிக்காதவனுக்கு குலதெய்வங்க இல்லை முட்டை புதைச்சி வைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சகோ அருமையான ஒரு கேள்வி லிட்டில் ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கு அது யாருன்னு தெரியல கேட்டிருக்காங்க ஆரி ஆர்மிக்கு ஏதாச்சும் சொல்லுங்க இருப்பா அடுத்த அந்த கேள்வியில் அடுத்த வரி தான் சூப்பர் ஆரியோட ஹேட்டஸ்க்கும் ஏதாவது சொல்லுங்க ஆரி ஆர்மி நம்ம நாட்டுக்கு எல்லை சாமியா இருந்து எல்லையில் ஒரு பிரச்சனைனா எப்பவுமே இந்தியன் ஆர்மி வந்து நின்று பிரச்சனையை சமாளிக்கும் நான் உள்ளே இருந்த ஒவ்வொரு நாளும் ஆரி ஆர்மி ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு நாளும் என்னை சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி உள்ள என்னை வச்சிருந்த ஆர்மி ஆர்மி எனக்கான எல்லைச்சாமியாக நீங்கள் வெளியில் இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல என் மனசார திருப்பும் ஒரு பெரிய நன்றி கடன் தான் நான் பட்டிருக்கேன் ஹேட்டர்ஸ் எதிரி இல்லாமல் வாழ்க்கையில் முன்னுக்கு போகவே முடியாது நம்ம எதிர்க்க இருந்தால் தான் நம்மளோட பலம் நமக்கு என்னன்னு தெரியும் ஸோ அதனால் வாழ்க்கையில் வந்து சரி இருந்தால் தவறு இருக்கும் ஸோ தப்பு இல்லாமல் ரைட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ நம்ம எதிரிகளை பார்த்து எப்பவுமே பயப்பட தேவையில்லை எதிரிகளை எதிர்கொண்டு வாழ்க்கையை வெல்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய தத்துவம் வேற லெவல் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி ஒருத்தர் சுரேஷ்குமார்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்புக்கு கொடுக்காம காலம் தாழ்ந்து இப்போ கிடச்சிருக்கு இதனால் மக்கள் மேலே ஏதாவது கோபம் இருக்கா இல்லை இந்த மக்கள் உங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு சகோ எல்லாம் இருக்கிறதா சகோ நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல அது அந்த 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 கேள்வி அப்படியே தான் உங்களுக்கான அங்கீகாரத்தை உடனே கொடுக்காம இவ்வளவு நாள் கழிச்ச மக்கள் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பு கொடுக்காமல் காலம் தாழ்ந்து ஒரு சின்ன திரை நிகழ்ச்சி மூலம் கொடுத்ததுக்கு இந்த மக்கள் மீது ஏதேனும் கோபம் இருக்கா காலத்தின் பயணத்தில் இந்த மக்கள் உங்களை மறக்காமல் இருக்க உங்களுடைய செயல் திட்டம் என்ன இந்த கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் உழைச்சவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் நேர்மையும் உழைப்பு இருந்தால் ஒரு இடத்துல வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்கிறத நீங்கள் என்ன இந்த வெற்றி அடைய வச்சது மூலிமா நீங்கள் கொடுத்து வாக்கு மூலிமா நீங்கள் சாதிச்சுருக்கீங்க எனக்கு கோபம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க உழைப்பை உழைத்தவன் என்றைக்குமே தூக்க மாட்டான் ஆனால் உழைத்த இந்த 106 நாள் உங்கள் கண்ணுக்கு உங்கள் செவிக்கும் என்னுடைய உழைப்பும் வந்து சேர்ந்தது என்னை ஜெயிக்க வச்சுருங்க இதற்கு முன்னாடி உழைப்பு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் நம்ம அந்த உழைப்புக்கான சரியான ஒரு வழிகளை நம்ம அமைச்சிக்காமல் போகிறது தான் நம்ம வெற்றி காலத்தாமதம் அதனால் சின்ன திரையோ பெரிய திரையோ மக்கள் திரைக்கு வந்தால் தான் ஒருத்தன் வாழ்க்கையில் உயர முடியும் அதனால் சின்ன திரை பெரிய திரை அதுங்கிறது மீது ரசிகனின் கண் திரைக்கு முன்னால் ஒவ்வொருவனும் கடந்து போக வேண்டும் அந்த வகையில் நீங்கள் எனக்கு கொடுத்த வெற்றியும் இந்த கால தாமதத்தையும் நான் எதுவுமே கோபமாக பார்க்கல ஏன்னா அந்த காலம்தான் என்னை பக்குவப்படுத்திருக்கு அந்த காலம்தான் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு அந்த காலம்தான் எனக்கு அமைதியாக உள்ள இருக்க சொல்லி கொடுத்தது அந்த காலம்தான் உங்கள் மீது அன்பையும் மரியாதையும் எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறத எண்ணத்தையும் எனக்குள்ளே விதைச்சிருக்கு